திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சார்ல்ஸ் இடம் கேட்டறியலாம். சார்ல்ஸ், என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி இந்த தேசம் காப்போம் பேரணி நடைபெற்று வருது? தம்பி தமிழரசன், சரியாக 30 நிமிடத்துக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் தொல் திருமாவளவன் தலைமையிலே திருச்சி இடமலைப்பட்டி புது செக் போஸ்ட் அருகே இருந்து காஃபோர்டு காவல் குடியிருப்பு அருகே வந்து ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் 1000 கணக்கானோர் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் பேரணியாக தமிழகம் முழுவதும் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் பேரணியாக வந்து கொண்டிருக்காங்க. இந்த பேரணியுடைய முக்கியமான நோக்கம் என்பது இவர்கள் 3 தீர்மானங்களை இந்த பேரணியில் நிறைவேற்றி அதற்கான பதாகைகளையும் கையில ஏந்தி வாரி வந்திருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து திரும்ப பெறணும், அதே போல தேசிய மக்கள் தொகை பதிவேடு நடவடிக்கையை கைவிடணும், அது மட்டும் இல்லாமல் தேசிய குடியுரிமை பதிவேடு NRC திட்டத்தை ரத்து செய்யணும் என்பதை இந்த 3 முக்கியமான இந்த கோரிக்கைகளை வைத்து இந்த தேசம் காப்போம் பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. பேரணி இப்ப தற்பொழுது மேடை சிறிய மேடை அமைக்கப்பட்டுள்ள இந்த கிராப்பட்டி காவலர் குடியிருப்பு அருகே வந்து விட்டது. 1000 கணக்கானோர் இந்த பேரணி கலந்து கொண்டு வராங்க. திருமாவளவன் இந்த பேரணி கலந்து கொண்டுள்ள விடுதலை கட்சி தொண்டர்களுடன் அவரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மேடையில் அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த சாலை முழுவதும் தற்போது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் செல்வதற்காக பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அவர்கள் அதற்கான வழியையும் செய்திருக்காங்க. 1000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளாங்க. இன்று கிட்டத்தட்ட 1000 இந்த பகுதியில் ஏற்கனவே வந்து குழுமி இருப்பதாலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாலும் தொடர்ந்து வந்து இந்த பேரணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அனைவரும் இந்த மேடைக்கு மிக அருகாமையில் வந்து விடுவார்கள். தம்பி தமிழரசன், சார்ல்ஸ் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.